ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து சண்டே, இன்னைக்கு வந்து சீட் டே முன்னாடி பண்ணோம் இல்லையா சனிக்கிழமை, அதோட ரிசல்ட்டை வந்து சொல்லிவிட்டு அது கூட நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. காலையில் எந்திரிச்சதுமே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டு பிளாக் டீ தான் வந்து பண்ணியிருந்தேன். இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி தான் நாங்கள் வந்து குடித்தோம். அப்போ தான் அந்த இஞ்சியோட ஒர்க் வந்து தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் த்ரோட் பெயின் மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னு தெரில, வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா, கிளைமேட் வந்து வித்தியாசமாக இருக்கிறதுனால இப்போ போய் சளி பிடிக்குது. அதுக்கப்புறம் நான் இப்போவும் போல் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து செக் பண்ணுவேன் இல்லையா, 58.45. நேற்று நான் சீட் டே பண்ணுறதுக்கு முன்னாலேயும் அதே தான் இருந்தது, இன்றைக்கும் அதே தான் வந்து சேமாக மெயின்டைன் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். வெயிட் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த பிளாக் டீ வந்து குடித்தேன், இஞ்சி போட்ட அந்த டீ. அதுக்கப்புறம் மேகியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டா நூடுல்ஸ் வந்து கீரை போட்டு பண்ணி விற்கிறாங்க, அதை தான் வந்து வாங்கியிருந்தோம். அதை தான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் வந்து எடுத்துக்க போகிறேன். அதில் கேரட் எல்லாமே போட்டிருந்தாங்க, அது கூட நான் வந்து பச்சை மிளகாய் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா எனக்கு இந்த சளி பிரச்சனைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அது பண்ணிவிட்டு, அது கூட வந்து முளைக்கட்டிய பயிர் வந்து வாங்கியிருந்தோம், அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அதில் வந்து லைட்டாக வந்து உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியும் வந்து நான் அதுக்கப்புறம் குடிச்சிட்டேன், காட்டலை நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரெட் வந்து ஹஸ்பண்டுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து எனக்கும் அம்மாச்சிக்கும் வந்து ஆட்டா நூடுல்ஸும் அந்த முளைக்கட்டிய பயிரும் சாப்பிட்டுட்டோம். ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாருமே பிரெட்டில் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பட்டர் அப்ளை பண்ணி வந்து சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு அதை தான் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறமா ஒரு காஃபி வந்து எல்லாருக்குமே வந்து போட்டு கொடுத்தாச்சு. டெல்லியில் வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுத்துட்டாங்க, ஏன்னா சரியான வெயிலாக இருக்குது, 50 டிகிரி பக்கம் வந்து இப்போவே வந்து போகுது. அடுத்த மாதம்லாம் என்ன அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரில. நம்ம ஊரில் வந்து வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 36 டிகிரி 37 சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், 50 வரைக்கும் போயிடுச்சு. அப்போ எவ்வளோ வந்து வெயில் இருக்குன்னு பாருங்கள். குழந்தைங்க எல்லாருமே மயங்கி மயங்கி விழுகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க, அந்த அளவுக்கு இருக்குது. குழந்தைங்களை இதுக்காக நாங்கள் வந்து எப்படி வந்து சேஃபாக வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம் நிறைய விஷயங்கள், அது எல்லாமே இதில் வந்து ஷேர் பண்ணுறேன். வெயில் செம்மையாக இருக்கு இல்லையா, 2 டைம் வந்து நல்லா குளிப்பாட்டி விட்டுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோஷன்ஸ் வந்து போட்டு விட்டுட்டு தலையிலையும் நல்லா எண்ணெய் வச்சு விட்டுறது, ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஹீட்லேருந்து நம்ம என்ன மாதிரி தப்பிக்கணுமோ அதுக்கேற்றாப்புல. தண்ணி வந்து நான் வந்து மதிய நேரத்துலலாம் வந்து நான் ரொம்ப உச்சி வெயிலாக இருக்கும் இல்லையா, அப்போல்லாம் அவங்க அவங்களாம் குடிக்கலாட்டினாலுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி நான் வந்து தண்ணி வந்து கம்பல்சரி நானாகவே வந்து கொடுத்துட்டே இருக்கேன், ஏன்னா ஹைட்ரேட் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். குழந்தைங்களை வந்து ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா, ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். க்ரீம் வந்து அவங்க கையிலே கொடுத்து இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி கற்றுக் கொடுக்குறேன். அப்போ தான் அவங்க வந்து அவங்க வந்து அதெல்லாமே பண்ணுவாங்க இல்லையா. என்னோடய சின்ன பையனை பாருங்கள், அப்பிட்டு இருக்கான், பெரிய வந்து ஓரளவுக்கு பண்ணுறான் இல்லையா, அதை பார்த்தவன் வந்து நிறைய கற்றுக்குறான். ஸோ அதன் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவன் வந்து தம்பிக்கு அழகாக வந்து நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு விட்டுட்டு இருந்தான். ஆனால் மாட்டான் அந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சேட்டை. நல்லா தான் மதியம் போல் குளிப்பாட்டி விட்டேன் இல்லையா, அதனால தான் க்ரீம் எல்லாமே போட்டுவிட்டு அப்ளை பண்ணுறான் பாருங்கள், மிதிக்கிறான் பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், எப்பவும் போல் கோக்கனட் ஆயில் தான், அதை வந்து கையில் ஊற்றினோன்னா அவருக்கு வந்து தேய்ச்சிப்பார் அழகாக. இதெல்லாமே சின்ன சின்ன வேலைங்களை வந்து அவங்கள்ட்டே சொல்லும்போது டைமும் அவங்களுக்கு வந்து பாஸ் ஆகும், ஏதோ ஒரு இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் அந்த மாதிரி அப்பப்போ வந்து பண்ணுறது. சம்டைம் அவசரமாக இருந்தால் நானே வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். கொஞ்சம் வந்து சேட்டை பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணிடுறது. இங்கே பாருங்கள் இந்த பூசிட்டு இருக்கா சொல்லிட்டு மூஞ்சியிலலாம் அப்பிட்டு இருக்க எண்ணெய வீட்டில் தான் இருக்காங்க, பட் அவங்க உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டாலே போதும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பழங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நிறைய அந்த தர்பூசணி இதெல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், மேலே மொட்டை மாடிக்கு வந்தேங்க, துணிக்காய் போட எந்த அளவுக்கு வந்து வெயில் இருக்குன்னு பாருங்கள். அப்படி வெளியில் வந்தாலே என்னோடய ஃபோன்லாம் ஆஃப் ஆகிடுது, வீடியோ கூட எடுக்க முடியல. வீடியோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 செகண்ட் தான் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக, டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ எந்த அளவுக்கு வெயில் வந்து இருக்குன்னு பாருங்கள். ஹஸ்பண்டும் அவங்களோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டு வெளில போயிருந்தாங்க, தம்பிங்களை வந்து தம்பியை வந்து ஸ்விம்மிங் கிளாஸில் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்குறதுக்காக போயிட்டு வரும்போது ஹஸ்பண்ட் வந்து ப்ரானும் அது கூட மீனும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீன் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, சாயங்காலம் போல் குழம்பு வச்சுக்கலாம், கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அவர் வர்றதுக்கே, அதனால் வந்து ப்ரானை மட்டும் நான் தொக்கு வச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இளநீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்கங்க, அம்மாச்சிக்கு நான் ஆல்ரெடி உடச்சி கொடுத்துட்டேன், அதில் வந்து நல்லா தண்ணி இருந்தது. இதில் பாருங்கள், ரொம்ப ஒரு 1/4 கிளாஸ் கூட வரலை, அவ்வளோ ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது தான்,
எப்பவுமே நல்லா வரும். இந்த டைம் இந்த மாதிரி இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் என்னடா இவ்வளோ தண்ணி தான் வருதுன்னு குளிக்கி பார்க்குறாரு, அதில் வந்து தண்ணியே வரலை. எவ்வளோ பாருங்கள் சீட் பண்ணுறாங்க பாருங்கள். காசு வந்து 50 ரூபாய்க்கு மேலே தாங்க மேக்ஸிமம் வந்து இங்கே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ கம்மியாக இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்களேன் இந்த தேங்காவை எப்படி இருக்குன்னு, குட்டி உண்டு, ரொம்ப குட்டியாக இருக்குது, தேங்காவாயிடுச்சு. இருந்தாலும் தண்ணி அதுதான் சொல்கிறல, ஒரு மடக்கு தான் இருந்தது. அப்புறம் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து கம்ப்ளைண்ட் போட்டுகிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் ஏன்னா நாங்கள் டெய்லியும் அதில் வந்து பண்ணுறோம் இல்லையா ஆர்டர்ஸ், அப்போது நம்மளை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும். அதுக்கப்புறம் நல்லா ப்ரான் தொக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. லேட்டாக சாப்பிட்டாலும் அவ்வளோ ரசித்து ருசித்து எம்மியாக வந்து சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இறால் தொக்குனாவே, எனக்கு இறால்னாவே ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்றனால என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க எப்போவுமே. செம்மையாக சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் இப்போலாம் இப்போ தான் வந்து கொடுத்து பழகிட்டு இருக்கேன், வந்து சாப்பிட்றேன் அப்போ இப்போ தான். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே இப்போ சீ ஃபுட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு இருக்கட்டும் நம்மளுக்காக இருக்கட்டும் ரொம்ப நல்லது. அதை வந்து கொடுத்து ரொம்ப பழகணும். சிக்கனை விட இந்த மாதிரி மீன், இறால், நண்டு இந்த மாதிரி இந்த சீ ஃபுட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஹீட்டுக்கு ரொம்ப நல்லது இல்லை தான், பட் கொஞ்சமாக தான் நாங்கள் வந்து பண்ணணும். அதை அப்படிங்கும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்தது. ஸோ டேஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இளநியை பாருங்களேன் இந்த அளவுக்கு எப்படி கம்மியாக இருக்குன்னு. தேங்காய் போட்டுமே அது அரை டம்ளர் கூட வரலை. அதை அப்புறம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைத்தில் வந்து குழம்பு வச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு, இது ஐலா மீன் சொல்லிட்டு. நிறைய பேர் டெல்லியில் இருக்கவங்க கேட்குறீங்க எங்கே வந்து மீன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்திரா மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு முனிர்கா பக்கத்தில் வந்து இருக்குது, அங்கே தான் வந்து வாங்குறது. எப்படின்னா நியர் முருகன் கோயில் பக்கத்தில் வந்து இருக்குது இந்திரா மார்க்கெட்னு சொல்லிட்டு, அங்கே தான் இந்த ஐலா மீன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. எப்பவும் போல தான் வந்து குழம்பு வச்சேன். அங்கே கூட இப்போ மார்க்கெட்டில் மீன் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து திருநெல்வேலிக்காரவங்களாம் என்னமோ தெரில, சேலமா என்ன தெரியல, ஒருத்தவங்க பார்த்தாங்க, பேசிட்டு சொன்னாங்களாம் என்ன மீன் வாங்குறதண்ணா எது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, நான் நம்ம ஊரில் வாங்குற மாதிரி இந்த மீன் தான்ப்பா எனக்கு தெரியும், நாங்கள் இது தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவரும் அதே மீனை வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அது வந்து தமிழ் பீப்புள்ஸ் நிறையா இருக்கிற ஏரியா அது. ஸோ அதனால் அவங்க வந்து கேட்டதாக என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீன் மட்டும் வறுத்துடலான்னு சொல்லிட்டு நல்லா 2-3 கட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் கத்தியை வச்சு. என்னோடய அம்மாச்சி இப்படி தான் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மீன் வந்து நல்லா சதையான மீன் இல்லையா, அப்படிங்கும்போது நல்லா சாரணும்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மீன் வறுக்கிறதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், அது கூட வந்து உப்பு, அவ்வளோதான். இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக இருந்தாலும். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனோட நல்லா கோட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வச்சிட்டோம்னா அது வாட்டுக்க ஊறிட்டுருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதுலேருந்து கார்ன்ஃப்ளவர் எதுவுமே போடல, ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணியாச்சு. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமா, இந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கும் சிம்பிளாகவும் நல்லாவும் இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி பண்ணியாச்சு. அதை பண்ணி வச்சுட்டு இந்த சைடு ரொம்ப சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நிறைய மண்டையும் அது கூட சில வால் துண்டும் வந்து போட்டு வச்சுருந்தேன். எனக்கு பொதுவாகவே மண்டை ரொம்ப பிடிக்குங்க. மீனில் மண்டையும் கறியில் வந்து எலும்பும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, அது அந்த டேஸ்ட் எனக்கும் ரொம்பவே பிடிக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து மீனை வந்து பொரித்தேன், ஏன்னா நல்லா ஊறணுன்றதுக்காக. என்னோட பசங்க வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மீன் ஒன்று தான் இங்கே வாங்குறதுல நம்ம ஊரில் வாங்குற மாதிரி எங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் இதை தான் வந்து வாங்குவோம். நாங்கள் ஐலா மீனுன்னு சொல்லுவோம், நீங்கள் என்ன மீனுன்னு இதை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப நல்லா டவுட்டாக இருக்குது, வேறு மீனாக இருக்குமோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவை உப்புமா பண்ணி இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா, நாளைக்கு இந்த மீன் குழம்பு அப்படியே சுண்டை வச்சு அப்படியே சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரவை உப்புமா கூட இதை வந்து வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரவை உப்புமா தான் வந்து சிம்பிளாக வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மீனும் இந்த சைடு பொறிச்சாச்சு இல்லையா, அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி. ஸ்டார்ட் மியூசிக்கில் வந்து சிம்ரன் மேம் வந்திருந்தாங்க, ஸ்ரீகாந்த் அவங்க வந்திருந்தாங்களா, அதை தான் வந்து பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி டே இந்த மாதிரி தாங்க வந்து போச்சு. ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கான அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும், மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வ்ளாகை வந்து முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.